வணக்கம் நான் ராஜி பொதுவா நம்ம யூஸ் பண்ற டேபிள் அது ஸ்டடி டேபிளா இருக்கட்டும் இல்ல வர்க் பிளேஸ்ல வச்சிருக்க டேபிளா இருக்கட்டும் இந்த டேபிளை மெயின்டைன் டேபிள்ல என்னென்ன பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கறது ஒரு ஒருத்தரை பொறுத்து வித்தியாசப்படுங்க ஒரு சிலருக்கு டேபிள் ரொம்ப கிளீனா இருக்கணும் டேபிள்ல ரொம்ப முக்கியமான ஒரு நோட் புக் பென் பென்சில் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இருக்கணும்னு நினைப்பாங்க சிலர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க டேபிள்ல நிறைய புக்ஸ் ஒரு சிலருடைய போட்டோஸ் மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க ஆனா நிறைய பொருட்கள் இருந்தா கூட அதை ரொம்ப அடுக்கி வச்சிருப்பாங்க ஒரு சிலரோட டேபிள் கேட்கவே வேண்டாங்க அவங்க ரூம்ல இருக்க பாதி குப்பை அந்த டேபிள்ல தான் இருக்கும் சோ இது ஒரு ஒருத்தரை பொறுத்து வித்தியாசப்படுறது ஆனா எல்லாருடைய டேபிள்லயும் இருக்க ஒரு விஷயம் இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பென்சில் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு நம்ம பேனா பிடிச்சி எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம கூட அதிகமா டிராவல் பண்ணது இந்த பென்சில் இல்லைங்களா சோ நார்மல் உடன் பென்சிலை யூஸ் பண்ணி தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பழகி இருந்திருப்போம் சின்ன வயசுல சோ அந்த பென்சில் வெறும் எழுதுறதுக்கும் படம் வரைகிறதுக்கும் மட்டும் இல்லாம அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம பென்சில் கிட்ட இருந்து கத்துக்கலாங்க அப்படி நான் கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சோ அதுல முதலாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த உடன் பென்சில் நம்ம கையில ரொம்ப அழகா பிக்ஸ் ஆயிடும் அது பிக்ஸ் ஆனா மட்டும்தான் நம்ம எழுதுறதோ அல்லது படம் வரைகிறதோ நேர்த்தியா இருக்கும் எவ்வளவு பேர் சின்ன வயசுல வந்து காம்பஸ்ல இந்த பென்சில் கரெக்டா பிக்ஸ் ஆகாம தடுமாறி இருப்போம் சோ நம்ம வரைந்த டயக்ராம் எப்படி எப்படியோ போயிருக்கோம் இல்லைங்களா வாழ்க்கையிலயும் இதே தாங்க நம்ம பண்ற எந்த ஒரு காரியத்திலையும் கரெக்டா பிக்ஸ் ஆகி அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி கவனம் கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த வேலை வந்து நேர்த்தியா அமையும் இல்ல அப்படின்னா இந்த பென்சிலால நமக்கு வர்ற தடுமாற்றம் மாதிரி தான் தடுமாற்றங்கள் நிறைய வரும் ரெண்டாவது பிளண்ட் ஆகும் போது ஷார்ப் பண்ணிப்போம் சோ அதே மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனம் நமக்கு வரும்போதோ அல்லது ஒரு சின்ன சோர்வு வரும்போதோ நம்மளை நம்மளே வந்து உற்சாகப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து செய்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க எப்பயுமே கத்துக்கிறதுக்கு நம்ம வந்து யோசிக்கவே கூடாதுங்க யாருக்கு இருந்து எங்க இருந்தெல்லாம் நல்ல விஷயங்கள் கத்துக்க முடியுதோ அதை கத்துக்கிறதுக்கு இடம் கொடுங்க சோ இதையும் வந்து நம்ம பென்சில் கிட்ட இருந்து கத்துக்கலாம் மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பென்சில் எவ்வளவுதான் ஹார்டா வெளியில இருந்தாலும் உள்ள வந்து அந்த கார்பன் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா அதுல எந்த ஒரு பிரேக்கோ இல்ல எந்த ஒரு சின்ன வெடிப்போ வந்து இருக்காது அப்படி இருந்தா அந்த பென்சிலோடைய இது வந்து நமக்கு முழுமையானதா அதோடைய வேலைகள் கிடைக்காது இதே விஷயம் தாங்க நம்ம வாழ்க்கையிலயும் வந்து இருக்கணும்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இதே நீங்க வந்து ஒரு ஜெல் பென்லயோ பால் பாயிண்ட் பென்லயோ ஒரு சின்ன ஏர் பபிள் அந்த ரீஃபில்ல உள்ள போச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல இங்க் ஃப்ளோ பாதிக்கப்படும் இல்லைங்களா சோ இதே மாதிரி தாங்க லைஃப்ல எப்பயுமே என்ன ஒரு எமோஷன் வெளியில இருந்தாலும் மனதளவுல ஒரு அமைதியான நிலைமையதான் வந்து அல்லது ஒரு சீரான நிலைமையதான் வந்து நீங்க எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க சோ சந்தோஷம் வரும்போது அதிகமா அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது சோகம் வரும்போது ரொம்ப நொடிச்சு போயிடுறது இந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கணும்னு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க அதை இந்த பென்சில் கிட்ட இருந்தும் நம்ம கத்துக்கலாம் இல்லைங்களா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல கடைசி வரைக்கும் அந்த பென்சில் வந்து நமக்கு எழுதும் இல்லைங்களா அதோடைய அந்த கடைசி டிப் இருக்க வரைக்கும் நம்மளால அந்த பென்சிலை யூஸ் பண்ண முடியும் இதே விஷயம் நம்ம ஒரு வேலை செய்யும் போது ஒரு கோலை நோக்கி போகும்போது கடைசி அடி வரைக்கும் எடுத்து வைக்கிறது தாங்க உண்மையான வெற்றியை வந்து நமக்கு தேடி கொடுக்கும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக்கோங்களேன் அந்த கடைசி வினாடி இன்னும் சொல்லணும்னா அந்த மைக்ரோ செகண்ட்ஸ்ல வெற்றியை நழுவு விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க வெற்றியை தழுவுனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க கடைசி நொடி கடைசி நிமிடத்துல மாறின வரலாறு எவ்வளவோ நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய இறுதி அடி வரைக்கும் நிச்சயமா வந்து நீங்க முயற்சியை வந்து கைவிடாம பண்ணுங்க சோ இதையும் நம்ம பென்சில் கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் சோ கடைசியா நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறுகளை திருத்திக்கிறது சோ நம்ம பென்சில்ல எழுதி ஒரு சின்ன தவறு ஆயிருச்சு அப்படின்னா அழகா ஒரு எரேசர் எடுத்து அதை அழிச்சிட்டு திரும்ப எழுதிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தவறுகளை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு கிடைக்கும் போது காலம் நமக்கு கொடுக்கும் போது திருத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க தப்பு பண்றது மனிதனோட இயல்பு ஆனா அதை திருத்திக்காம இருக்கணும்னு நினைக்கிறது தாங்க தப்பான விஷயம் நான் இங்க சொல்ற தவறு வந்து நம்மள அறியாம தவறுதலாக நடந்த தவறுகளை பத்தி தாங்க நான் சொல்றேன் ஒருத்தர் நான் வீம்பா இல்ல நான் பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் மறுபடியும் அதை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பா செட் ஆகாதுங்க சோ தவறுகளை திருத்திக்கிறது தப்பு இல்லையே திருத்திக்க வாய்ப்பு கிடைக்கும் போதும் அதை திருத்திக்காம இருக்கிறது தாங்க தப்பு நம்ம கூட ஒரு பாலிய சிநேகிதனா ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும்
ட்ராவல் பண்ணிட்டு இருக்க இந்த பென்சில் எனக்கு கத்து கொடுத்த விஷயத்த உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமா இது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேங்க. இனிமே எங்க பென்சில் பார்த்தாலும் கண்டிப்பா நான் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி இது வேற யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. இனிமே உங்க டேபிள்ல இந்த பென்சிலுக்கும் ஒரு நிரந்தரமான இடம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் இங்க முடிக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் கொடுக்கற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். சோ ரொம்ப சீக்கிரமாவே இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம எல்லாம் மீண்டெழுந்து வருவோம் அப்படின்ற நம்பிக்கையோட ஜெயஹிந்த்.